மொபைல் ஃபோட்டோகிராஃபி ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோட்டோகிராஃபி முன்னெடுக்கப்பட்ட ஜுனிக்கான இமேஜ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு கரில் சேவ் பண்ணி உங்களுக்கு வால் பேப்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இதுபோல் நிறைய ஆப்ஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிரியேட் பண்ண ஆப்ஸுக்கான டவுன்லோடிங் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் தமிழ் கேம்ப்ளே. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு ரேங்கடு ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்த ஆட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நம்மளோட ஃப்ரெண்டோட ஆப்பு, அஞ்சு ஆப்பு. இதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஏற்கனவே, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஆப்பு தான், ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஆப்புமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இறங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தான் இறங்குறோம். என்னடா சென்ட்ரலில் இறங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கை தவறி பார்த்திங்கன்னா அமுக்கிட்டார், பட்டனை பார்த்திங்கன்னா எஜெக்ட் ஆகிட்டார். நம்ம வந்து ஃபாலோ கொடுத்து வச்சுருந்தோம், மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா இங்கே இறக்கி விட்டார். இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா. ஓகே, இறங்கியாச்சு, என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்து எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நம்மளை போட்டு தள்ளுறானுங்க. நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சைடு போயிட்டாங்க, நம்ம மட்டும் மாட்டிகிட்டுட்டோம். ஓகேன்ட்டு ஒரு மெடிக்கிட்டு இருந்துச்சு, மெடிக்கிட்டு சுற்றிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போகிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா அங்கே மேலே தான் இருக்கிறானுங்க எல்லாருமே. ஒரே ஒரு ஸ்குவாடு மட்டும் இறங்குச்சு சென்ட்ரலில், ஆனால் பார்த்திங்கன்னா அடிக்க மாட்டோம் பாருங்கள். ஓகே, இங்கேனா ஒரு மெடிக்கிட் கிடந்துச்சி, எடுத்து சுற்றியாச்சு, வேறு எவனாவது வந்து பார்க்குறானா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம டீம்மேட்ஸ் மூணு பேருமே பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் இருக்காங்க. நம்ம ஒரு ஆள் நின்று நாலு பேர் தான் வந்து சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு நம்மளும் கிளம்பி, நம்மளுக்கு ஒரு லூட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது சமாளிக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா லூட் எடுக்கிறதுக்காக நான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கிறேன். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா லூட்லாம் எல்லாம் கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லூட் இன்னும் கிடைக்கல. கே போய் பார்க்கலாம் எங்கேயாவது லூட்டு கிடக்குதா அப்படின்னு. ஓகே, பார்க்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டவரில் ஏறிட்டார் நம்ம டீம்மேட்ஸு. நம்மளுக்கு முன்னாடி எல்லோரும் வேகமாக இருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் கிடச்சிருக்குது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. லாங் ரேஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு புல்லட்டாக போகுங்க, அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமஸோடது. ஃபேமஸ் எதுக்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஹெட்ஷாட் போடுறதுக்கு வந்து ஃபேமஸ் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் சிட்டப் போட்டு நீங்கள் ஒரே ஒரு புல்லட் வந்து போட்டால் போதும், கடகடன்னு பார்த்தீங்கன்னா மூணு புல்லட் வந்து ஒரே டைமில் போய் அவன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கில் ஆயிரும். சோலோ மேட்ச்னா போட்டிங்கன்னா ஈஸியாக கில் ஆயிரும். அதே இது பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு டியோ போட்டிங்கன்னா வந்து நாக் டவுன் கரெக்ட் டேரெக்டாக நாக் டவுனு ஒரு புல்லட்லேயே. நீங்கள் ஒரு ஷூட் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா மூணு புல்லட் ஒரே டைமில் போகும், அதான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸோட. இது பார்த்தீங்கன்னா எம்பி ஃபார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். வேறு லெவலில் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா அதிகம், அதனால் பார்த்தீங்கன்னா செமையாக அடிக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து எம்பி ஃபார்ட்டிக்கு நார்மல், இது எம்பி ஃபார்ட்டிக்கே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து செம்மையாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். என்னோடய எம்பி ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், அந்த டாப் கேமரு எம்பி ஃபார்ட்டி தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு பெர்மனெண்ட் கிடச்சிருச்சு, அதனால் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் கிடைக்கல, மொத்தம் மூணு கன்று வந்து பெர்மனெண்ட் கிடச்சிருக்குது எம்பி ஃபார்ட்டிக்கு மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து கிடச்சிச்சு, அதான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, இதை போட்டு ஸ்கேரை தூக்கிக்கலாம். இந்த ஸ்கேர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அடிக்குது, இது எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். ஓகே, அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தன் போகிறான் ஸிப்லைனில், போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு, திருப்பி மறுபடி போகிறாரு. அப்படியே தப்பிச்சு போயிருந்தால் கூட நான் விட்டுருந்துருப்பேன். ஓகே, போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஆட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். மேலேருந்தே பார்த்திங்கன்னா நாக் டவுன் ஆகி கீழே விழுந்துட்டான், விட்டுருவோமா அப்படின்ட்டு மறுபடியும் போய் ஷூட் பண்ணி அவனை டேரெக்டாக கில் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கில் பண்ணியாச்சு. கில் பண்ணதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பவுண்டி பார்த்திங்கன்னா அங்கே விழுந்துருக்குது. பவுண்டி டோக்கன் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், நீங்கள் எப்போயாவது போய் இது ரேங்கட் மேட்ச்லாம் போனீங்கன்னா பவுண்டி டோக்கன் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெட்ரு. ஓகே, பவுண்டி டோக்கனில் தேர் லெவல் பேக் கிடச்சிச்சு, வேறு லெவலில் நம்ம பார்த்திங்கன்னா லூட்டு வேறு லெவலில் எடுக்கலாம். ஓகே, லூட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கிடச்சிருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவையானது பார்த்தீங்கன்னா க்ளூ வால் தான், க்ளூ வால் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும் மேட்ச்சு லாஸ்ட்டு டைமில் அப்படின்னா. கே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் அப்டேட் டூல் இருக்குது, போய் அப்டேட் பண்ணிக்கலாம். கே அப்டேட் பண்ணியாச்சு, மறுபடியும் எங்கேயாவது கிளம்ப வேண்டியதான்.
ஓகே எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிற்கலை. நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய்கிட்டே தான் இருந்தோம், அட்டாக் முள்ளே தான் இருந்தோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 கில் பண்ணுவேன். பாருங்கள் மேட்ச் வேறு லெவலில் போயிருக்கும். கே மெடிக்கிட் இருக்குது, ஏரமோ இருக்குது. நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் MP40 புல்லு, இது SMG புல்லட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூவால் இது இருந்தால் போதும், நம்மளுக்கு வந்து ஈஸியாக மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கில் பண்ணியிருக்கிறோம், பார்க்கலாம் எத்தனை கில் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். பொறுத்திருந்து மொத்தமாக சொல்லிட்டவங்ககிட்ட 9 கில் பண்ணியிருப்பேன். ஓகே அப்படியே அங்கங்கேன்னு சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா மார்பிள் வர்ஸ் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தா இங்கே ஒருத்தன் வைக்கிளில் வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறான், வந்து இறங்கிட்டான். போட்டதுலேயாச்சு ஹெட் ஷாட்டு, வேறு லெவலில் விழுந்துருச்சு ஹெட் ஷாட்டு. ஓகே இந்த மாதிரி சோலோவெல்லாம் வந்தாங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போவுமே ரேங்க்டு மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா டீமோடையே தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மின் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே அவனை போட்டு தள்ளியாச்சு, போட்டு தள்ளிட்டு ஏகே தூக்கியாச்சு. நம்மளோட ஃபேவரட் ஏகேவும் கிடச்சிருச்சு, MP40 கிடச்சிருச்சு, வேறு லெவலில் பண்ணி விட்டலாம். ஓகே மார்பிள் வரிசையில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் தான் இருந்திருக்கான், க்ளூவால் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, 3 க்ளூவால் இருக்குது. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஃபீல்ஸ் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அளவு 18 பேர் இருக்கானுங்க. ஏன் வந்து வீடியோ வந்து கட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வீடியோ வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு போரே நடக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட மொத்த கில்லுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபீல்ஸில் தான் முடியும். பாருங்கள் ஃபீல்ஸில் தான் சோனுமே பார்த்திங்கன்னா முடியும், லாஸ்ட்டு சோனுமே. அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஓடிட்டுருக்கிறான், அவனை பார்த்திங்கன்னா நாக் பண்ணியாச்சு. நாக் பண்ணால் நம்ம வந்து சும்மா விடமாட்டோம், போட்டு தள்ளிட்டு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். ஓகே ஒரு கில் பண்ணியாச்சு, மொத்தம் 3 கில்லு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஆட்டோ ஹெட் ஷாட் போட்டு வேறு லெவலில் முடிச்சு விட்டாச்சு அவனையும். நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவுமே போட்டு விட்டோம் அப்படின்னா முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வேறு வேலையை பார்ப்போம். வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 2 கில் கிடச்சிருச்சு, பார்க்கலாம் மொத்த கில்லுமே இங்கே தான் கிடைக்கும் பாருங்கள். ஓகே இங்கே போட்டு விட்டாச்சு, அவனோட டீம்மேட்ஸ் எல்லோரும் இங்கே தான் இருப்பானுங்க, அவனுங்களை தான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே இங்கே இருக்கிற லூட் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம பொறுக்கிக்கலாம். மசில் கிடச்சிருச்சு, லெவல் 3 மசில்லாம் கிடச்சிருச்சு, வேறு லெவல் பண்ணிவிட்டுலாம். ஓகே மயிலேருந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறான் பார்த்திங்கன்னா நம்ம அவனோட டீம்மேட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கிட்ட சுற்றிக்கிடலாம், மெடிக்கிட்ட சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம். ஓகே அவன் எங்கே இருக்கான் அப்படின்றது வந்து தெரியவே இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கிறான், ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. அந்த பாறைக்கு பின்னாடி தான் இருப்பான் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே நம்ம டீம்மேட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அங்கே எவனோ பார்த்தீங்கன்னா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஏர்ட்ராப் போட்டு நிற்கிறான், அவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம டீம்மேட்ஸ் எல்லோரும். ஓகே அங்கே தான் இருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு ஆட்டோ ஹெட் செட் போடலாம் அப்படின்னு பார்த்தா மூவ் பண்ணிகிட்டே இருக்கான், போட்டு விட்டாச்சு ஒரு ஆட்டோ ஹெட் செட்டு. நம்மளுக்கு மொத்தம் இந்த கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஹெட் செட்னால தான், அப்படி இல்லாட்டால் நம்மளுக்கு வந்து கில்லே கிடைக்காது. ஆட்டோ ஹெட் செட் இல்லாட்டால் நம்மளுக்கு வந்து கில்லு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம அந்த கேப்பில் பூந்து நம்ம வந்து ஓசிக்கில் வந்து எடுத்து விட்டுறோம் ஈஸியாக. அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹெட் ஷாட் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே பார்த்து வச்சு 5 கில் பண்ணியாச்சு, பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது அப்படின்னா. இன்னும் அளவு 12 பேர் இருக்கானுங்க. ஓகே வேறு எவனும் இங்கே இருக்கானா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம். லாஸ்ட்டு டைம் அப்படின்னால பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லாட்டா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டு ஜோன் எண்டிங்கில் தான் நம்ம வந்து இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் எந்த சைடு இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக போட தெரியலாம். நம்ம வந்து சென்டர் பாயிண்டில் இருந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இல்லாமல் எந்த சைடு இருந்து அடிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியாது. ஓகே அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஓடிட்டுருக்கிறான், அவனை போட்டு விட்டுலாம் ஃபஸ்ட்டு. ஒரு வெஸ்ட் அப்டேட் ரூல் இருக்குது, அதை போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எங்கி விட்டான். ஓகே அவனையும் பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி போட்டு பார்க்குறேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கிறான், போட்டு விட்டாச்சு அவனையும் கில் பண்ணியாச்சு. ஓகே 6 கில் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. ஓகே வெஸ்ட் அப்டேட் இருக்குது, போட்டு விட்டலாம் அப்படின்ட்டு பார்த்தா கால் வந்துருச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேன்ட்டு நம்ம வந்து பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு போனோம். ஓகே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு ஆள் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க, நம்ம போய் போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிகிட்ருக்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 10 பேர் அப்படின்னா மொத்தம் நம்ம டீமுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செத்து போயிட்டார், மொத்தம் 7 பேர் இருக்கானுங்க. இன்னும் அளவு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்தடிச்சு, பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக சர்வே பண்ணிகிட்டே இருந்தானுங்க மேட்ச்சில். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணவே கிடையாது,
இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மூமெண்ட்லேயே தான் இருந்தோம், ஒரு செகண்டோட நிற்கலை நாங்கள் எல்லாருமே எல்லாருமே அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். கே பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா ஒருத்தன் இருக்கிறான், கீழே ஒருத்தன் இருக்கிறான், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே இருக்கவனை முடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேலே தான் இருக்கான் ஒருத்தன். ஓகே, அதை போட்டு முட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டு ஹெட் ஷாட் விழுந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கல் எடுத்துட்டாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா நிறைய ஓசிக்கல் தான் எடுத்துருக்குறோம், அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்கிற கூடாது. ஓகே, க்ளூவாலும் உடஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சு. நம்ம மட்டும் அஞ்சு க்ளூவால் இருக்குது, போதும் நம்மளுக்கு க்ளூவால் எல்லாமே. இன்னும் பார்த்தீங்கன்னா 9 பேர் அளவு. ஓகே, மேலே போய் பார்க்கலாம். மேலே இருந்து அவனா வந்தானா அப்படின்னா ஈஸியாக நம்மளை முடிச்சு விட்டு போயிடுவானுங்க, அதனால் மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி போய்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததே பெருசு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, வேறு அவனா அது எங்கே இருக்கான் அப்படின்னு தான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்குறோம். ஓகே கைஸ், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்வைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பேக் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் இன்வைட் பண்ணவங்க கூட நான் வந்து விளையாட முடியாமல் போயிடுச்சு. எல்லாத்துக்குமே சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுறவங்க கூட எல்லாம் விளாண்டுட்டு தந்தேன். ஓகே, பார்க்கலாம். இன்னும் அளவு 7 பேர், ரொம்ப இழுத்து அடிக்கிறானுங்க மேட்சா. பாருங்கள் ஜோன் பார்த்திங்கன்னா இத்தனை குண்டாக தான் இருக்குது, எந்த வீடுமே பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்டரில் தான் ஒழியணும், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்தால். ஓகே, மேலே தான் இருக்கானுங்க, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்மாக. அந்த பாறைக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான். ஓகே, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடியாரான், அவனை போட்டு தெளியாச்சு. ஓகே, முடிச்சு விட்டாச்சு, மொத்தம் 7 கில் பண்ணி வெற்றிகரமாக முடிச்சு விட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கானுங்க, பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு. ஓகே ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருக்கிறான், அவனை தான் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அடிச்சு அவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு நம்ம. ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இதாக இருக்குது, கோல்டாக இருக்குது, அதனால தான் ஒழுங்காக பேச முடியல. ஓகே, மொத்தம் 8 கில் பண்ணியாச்சு, ஃபைனல் கில்லும் நம்மளுக்கு தான் வரும். பாருங்கள் மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னு. க்ளூவால்லாம் எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுருந்து தேவையில்லாமல் வச்சுட்டா போச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் இருக்கிறான், அவனை போட்டு தள்ளிட்டா மேட்ச் முடிஞ்சிடும் ஈஸியாக. எப்படியும் அவன் பார்த்தீங்கன்னா வந்து தான் ஆகணும், 3 பேர் இருக்கும். எப்படியும் 2 பேராக அவனால் கில் பண்ண முடிஞ்சாலும் லாஸ்ட்டாக உள்ள ஆள் பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிகிட்டு இருக்கான் தேவையில்லாமல். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா க்ளூவால் அடிச்சுட்டு நிற்கிறான், அங்கே தான் இருக்கிறான். நம்ம பார்த்தீங்கன்னா க்ளூவால் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கட்டணில் மாட்டிட்டேன். ஓகே, இருக்கிற க்ளூவால் அப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக போனோம் 3 பேரும். ஓகே, நம்மளுக்கு தான் கில் வந்துருச்சு, ஹெட் ஷாட் வந்துருச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பை பை, சி யூ.